பெண் கல்வியை ஊக்குவிக்கும் விதமாகவும் பெண்களுக்கு உயர்கல்வியை உறுதி செய்யும் வகையிலும் அரசு பள்ளிகளில் படித்து உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கும் புதுமை பெண் திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் மூவலூர் ராமாபிரதம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் இந்த நிதியுதவி வழங்கப்படுகிறது சென்னையை அடுத்த பட்டாபுராமில் உள்ள கல்லூரி ஒன்றில் நடைபெற்ற இந்த விழாவில் மாநில அமைச்சர்கள் பொன்முடி கீதா ஜீவன் நாசர் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்த திட்டத்தின் முதல் கட்டத்தில் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு மாணவிகள் மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் பெற்று வருகின்றனர் இரண்டாம் கட்டத்தில் மேலும் ஒரு லட்சத்து நான்காயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு மாணவிகள் பயன்பெறுகின்றனர் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் இந்த திட்டத்தின் பயனாக உயர்கல்வியில் மாணவர்களின் சேர்க்கை இருபத்தி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது என்றார் அனைவருக்கும் சம வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பெண்களுக்கு உயர்கல்வி அவசியம் என்ற வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் தெரிவித்தார்